பார்க்கறதுக்கே செம்மையா சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குல்ல. ஹலோ மக்களே, நான் உங்கள் அம்ஜாத். வெல்கம் டு மேல்விஷாரம் ஃபெஸ்டிவல் சேல் பார்ட் டூ. இந்த ரோலர் ஐஸ்கிரீமை நான் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்த்து அந்த ஐஸ்கிரீமை அவங்க செஞ்சு அதை அப்படியே துருவி நம்ம கையில் கொடுக்கும்போது சான்ஸே இல்லைங்க, செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸில் இந்த மாதிரி ஒரு ரோலர் ஐஸ்கிரீமை போடணும், நான் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி எல்லாருக்கும் இந்த மாதிரி சர்வ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் முன்னாடி கொடுத்துருந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கே, சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க கொடுத்துருந்த ஸ்ட்ராபெரி, சாக்லேட் அண்ட் க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் அப்படியே வாயில் வந்தது. ஸோ நான் ட்ரை பண்ணதிலே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம்னு சொல்லுவேன். நான் இங்கே ரசிச்சு ருசி ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கும்போது வெளில பார்த்தீங்கன்னா பயங்கரமான புயல் மழை. இந்த மழையில் கண்டிப்பாக சூடாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு கிளம்பிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கிராண்ட் மெரிடியன் ஹோட்டலோடைய ஸ்டாலையும் Y2Z பேபி ப்ராடக்ட்ஸோடைய ஸ்டாலையும் நான் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு தேவையான என்ன பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் அந்த மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம வாய்க்கு இதமா உள்ள கொடுக்க போறது அலிசாவோட ஷவர்மா. சோ அவங்களோட ஷவர்மா எல்லா இடத்துலயுமே பிரிப்பேர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சேல் நடக்கும்போது யூஸ்வலாக ஷவர்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஏனா தானோ அப்படின்னு போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது கூட பொறுமையாக எனக்காக அழகாக ஒரு ஷவர்மா செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ நார்மல் டைமில் நம்ம ஷவர்மா சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஒரு சேலில் இந்த டேஸ்ட்டில் ஒரு ஷவர்மா கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சேல் எங்கே நடந்தாலும் தயவுசெய்து என்னை கூப்பிடுங்க, அங்கே நான் வந்துடுறேன். ஸோ அலிசாவோடைய ஷவர்மா இஸ் மஸ்ட் ட்ரை அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். அடுத்ததான் நம்ம விசிட் பண்ணது டார்லிங் ஐஸ்கிரீமோடைய ஸ்டால். கிட்டத்தட்ட 15 வருஷமாக இவங்க ஃபீல்டில் எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் அந்த ஐஸ்கிரீம் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. மிஸ்டர் அப்துல் வாஹித் தான் இந்த ஸ்டாலோடைய டிஸ்ட்ரிபியூட்டர். சிஎம்சி வேலூர் கேம்பஸ், சிஎம்சி ராணிப்பேட் கேம்பஸ், விஐடி, இன்னும் எக்கச்சக்கமான காலேஜஸ்க்கு இவங்க வந்து ரெகுலராக சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. ஐஸ்கிரீமில் எல்லா ஃப்ளேவர்ஸ், எல்லா வெரைட்டிஸ் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய மேரேஜஸ்க்கு, எனி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பண்ணணும் ஒரு 10 நாள் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே வந்து இவங்க ஸ்டால் போட்டுருவாங்க. நாங்கள் வந்து மட்கா குல்ஃபியும் கசாட்டா ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணியிருந்தோம். கசாட்டா ஐஸ்கிரீமில் எல்லா ஃப்ளேவர்ஸுமே சூப்பராக இருந்துச்சு, மட்கா குல்ஃபியும் செம்மையாக இருந்துச்சு. டார்லிங் ஐஸ்கிரீம்ஸ் மறக்காதீங்க. அடுத்து நம்ம விசிட் பண்ண ஸ்டால் ரூஃபா கேஃபே. ஹைதராபாத்லேருந்தே இங்கே ஆம்பூரில் வந்து இவங்க ஹைதராபாதி ஸ்டைலில் எல்லா டிஷ்ஷஸும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்டாலை பற்றி நான் சொல்கிறத விட அந்த கடையோடைய ஓனரே சொன்னால் எப்படி இருக்கும், வாங்க அவர்கிட்ட கேட்கலாம். ஹைதராபாத் ரூஃபா கேஃபே, ஹைதராபாத் அலிம் நம்மளது அலிம் இருக்குது பாருங்கள். மட்டன் அலிம் இருக்குது, கேண்டி சிக்கன் இருக்குது. ஓகே, இந்த கேண்டி சிக்கன், பானிபூரி, கப் கேக், டிப் கேக், மினி பீஸா. நீங்க வந்து ஃப்ரம் ஹைதராபாத் தான? நீங்க ஃப்ரம் ஹைதராபாத் ஹக்கீம்பேட். அச்சா, நீங்க வந்து ஹைதராபாத் ஹக்கீம்பேட். ஆக்சுவலா இப்போ ஆம்பூர்ல வந்து ரூஃபா கேஃபே. ரூஃபா கேஃபே ஆம்பூர்ல எங்க இருக்கு? ரூஃபா கேஃபே ஆம்பூர்ல பர்னகர் செகண்ட் ஸ்ட்ரீட். ஓகே ஓகே, நியர் ஏஎஸ் ஹாஸ்பிடல். நம்ம அலிம் எல்லாம் பண்றோம், எப்பவுமே ஆர்டர் கொடுத்தா கிடைக்கும். ஓகே, எப்பவுமே ஆர்டர் கொடுத்தா. நாம போன அடுத்த ஸ்டால் பாம்பே ஃபாஸ்ட் ஃபுட். ஸோ இவங்க கிட்ட பாம்பே ஸ்டைலில் பிரியாணி. ரீசெண்டாக நான் கூட மும்பை போயிட்டு நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே சாப்பிட்ட அதே பிரியாணி இங்கேயும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம பிரியாணி மாதிரி இருக்காது, கீழே வந்து மசாலா இருக்கும், மேலே ஃபுல்லாக ரைஸ் இருக்கும். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஆஹா, சான்ஸே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெகுலரான தந்தூரி, கல்மி கபாப், ஷீக் கபாப், அதுவும் அந்த அல்ஃபாம்லாம் வந்து பட்டர்லாம் அப்படியே போட்டு அதை செய்யும் போது அங்கே ஒரு ஸ்மெல் வந்தது பாருங்கள். சே, போங்க. அடுத்து நம்ம விசிட் பண்ணது ஒன் பைட்டோடைய சமோசா. இவங்க கிட்ட இருக்கிற அட்வான்டேஜே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு பேக்கில் குட்டி குட்டியாக சமோசா வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க. சென்னையிலலாம் இந்த குட்டி சமோசா வந்து ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனோ மீட்டிங்கோ இல்லை ஒரு பார்ட்டி ஈவெண்ட்டோ ஏதாவது நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேக்கெட் வரவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை அவங்க வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டே போவாங்க. அந்த அளவுக்கு சமோசா குட்டியாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம போயிருந்தது பீஸா, பர்கர், இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டம் செஞ்சுட்டு இருந்த ஒரு ஸ்டால். நம்ம போகும்போது பயங்கர பிஸியாக இருந்தாங்க, அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கறது கூட அவங்களுக்கு வந்து டைம் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க செய்கிற விதம், அதுவும் முக்கியமாக ஹைஜீனிக்காக கையில் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு கரெக்டாக அவங்க வந்து எல்லாம் அந்த ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணது, இவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒரு சேலில் பண்ணது உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்து ஷாஃபியா கேட்ரிங். இவங்க பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி ஸ்டைலில் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன்கிற கூட்டினாலும் ஹைதராபாதி ஸ்டைலில் எல்லா டிஷ்ஷஸுமே, வாட் எவர் டிஷ்ஷஸ் நீங்கள் ஹைதராபாதி டிஷ் எது சொன்னாலும் அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் ஹலீம் அண்டு சிக்கன் ஹலீம் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் சாப்பிட்டது சிக்கன் ஹலீம், ஒருவேளை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா மட்டன் ஹலீம் கூட அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நான் சாப்பிட்டதுலேயே தி பெஸ்ட் ஹலீம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அந்த மேலே போட்டிருந்தேன் அந்த டாப்பிங்ஸ் ஆகட்டும், அதுவும் முக்கியமாக அந்த ஃப்ரைட் ஆனியன் அண்டு நட்ஸு அது மேலே அது போட்டு நீங்கள் அந்த ஹலீமை சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல, நானே அந்த மொத்த ஹலீமையும் காலி பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி மொஷிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை, பெங்களூர் மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் ரொம்ப ஃபேமஸ் இது. இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா 8 to 6 to 8 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூ கொராக்கோன்னு ஒரு ஃப்ளேவர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
இதுல பாத்தீங்கன்னா 30 ml ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட வந்து ஐஸ் கியூப் ட்ரை ஐஸ் தேவையான அளவு ஆட் பண்றோம். ஆட் பண்ற பிறகு 7 up இந்த மொஜிடோ எசன்ஸ் கூடயும் ட்ரை ஐஸ் கூடயும் இந்த ட்ரை ஐஸ் பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேட் குவாலிட்டி ட்ரை ஐஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஹெல்த்துக்கு ஒன்றும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஒன்ஸ் இது H2O கூட நார்மல் H2O கூட மிங்கிள் ஆகிறப்போ எவாபரேட் ஆகி இது நார்மல் ஸ்டேஜ் அடைஞ்சிரும். அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் அட்ராக்டிவ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். இந்த மொஹிட்டோ வந்து பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு இருக்கோ, டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக வித்தியாசமா இருந்தது. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். அடுத்ததான் நம்ம போயிருந்தது ஒரு ஸ்பெஷலான ஸ்டால், ஜாரா ஃபுட்ஸோடைய ஸ்டால். இவங்க கிட்ட உங்க வீட்டு ஃபங்க்ஷன் அது பெருசோ சின்னதோ ஏதோ ஒன்று ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக நினைச்சு நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கேயே ஃபுட் எடுத்துன்னு டெலிவரி பண்ணுவாங்க. இவங்க கிட்ட எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் அவைலபிள் இருந்தாலும் இங்க ஸ்டாலில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் சமோசா, சிக்கன் ரோல் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் அவைலபிள் இருந்தது. பிரியாணியை நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த சிக்கன் சமோசா ஷே, நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும். எப்போயாவது உங்களுக்கு ஜாரா ஃபுட்ஸோடைய ஃபுட்டை டேஸ்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த சிக்கன் சமோசாவை மஸ்ட் ட்ரை, மஸ்ட் ட்ரை, இட் இஸ் அ மஸ்ட் ட்ரை. ஸோ உள்ளே இருந்த ஸ்டால் எல்லாம் நம்ம முடிச்சுட்டு அப்படியே வெளில ஸ்டாலுக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோன்னு ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே மாவில் ஏதோ கலப்பி மேலே மைனஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க. அப்படியே அந்த கிறிஸ்பாக வறுத்து கொடுத்தாங்க பாருங்கள், மொத்தமே நானே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் விஆர் கிங்ஸோடைய அவங்களுடைய ஸ்டாலுக்கும் போயிருந்தோம். ஸோ ஓகே, ரீசனபிளான ரேட்டில் அவங்க அங்கேயே வந்து விஆர் செட்டப்லாம் பண்ணி குழந்தைங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டெல்லி அப்பளம், காலிஃப்ளவர் பக்கோடா, பாப்கார்ன், இந்த பஞ்சு மிட்டாய், குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே அங்கே அவைலபிள் இருந்தது. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த நம்ம சென்னை பீச்சுக்கெல்லாம் போனால் இருக்கும் அந்த கன் ஷூட்டிங், அதுவும் அங்கே அவைலபிள் இருந்தது. இவ்வளோ அழகான ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண மிஷி ஈவெண்ட்ஸ், அதுவும் மேல்விஷாரம் மக்கள் இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ட்ரி ஃபீஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு மார்ஜினபிள் அமௌண்ட்டாக இருந்தாலும் கூட்டம், அதுவும் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம், உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு அங்கே இருந்தவங்கெல்லாம் சொல்லும்போது என்னுடைய சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாலுக்கு நம்ம போகும்போதும் அவ்வளோ கூட்டத்துலேயும் ஒரு ஸ்டாலில் இருந்தவங்க கூட நமக்கு மூஞ்சி காட்டாமல் இந்த ஃபுட்டை காட்டுங்க, எங்களோட இந்த ஐட்டமை காட்டுங்க, இந்த ஃபுட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கொடுத்த அந்த லவ் அண்ட் சப்போர்ட் இது போதுங்க. இதை விட்டால் எனக்கு வேறு எதுவுமே வேணாங்க. டேக் கேர். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. டேக் கேர், பை பை.